1500 மாணவர்கள் உணவு இடைவேளையை தவிர மேடையில் தொடர்ச்சியாக 13 மணி நேரம் நின்ற விஜய் என முற்றிலும் புதிய விதத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி விழாவில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான தருணங்களை இப்போது பார்க்கலாம். பல ஆண்டுகளாகவே நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் மாற்றி பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் முதலாக ரசிகர்களை தாண்டி மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றை நீலாங்கரையில் உற்சாகமாக நடத்தி முடித்துள்ளார் விஜய். நிகழ்ச்சியில் இதுவரை இல்லாத உற்சாகத்துடன் பங்கேற்றார் விஜய். வீட்டிலிருந்து கிளம்பும் போதே கார் ஓட்டுநரை பின்னால் அமர வைத்துவிட்டு தானே காரை ஓட்டி வந்துள்ளார். தொடர்ந்து ரசிகர்கள் வெள்ளத்தில் அரங்கத்திற்குள் நுழைந்த விஜய் அங்கிருந்த மாற்றுத்திறனாளி மாணவருக்கு அருகே போடப்பட்டிருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தார். அப்போது தானே வரைந்த விஜய் படத்தை அவரிடம் வழங்கிய மாணவர் கண் கலங்கினார். பின்னர் மேடைக்கு வந்த விஜய் மாணவர்களை பெரியார், அம்பேத்கர், காமராஜர் குறித்து படிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தங்கள் பெற்றோரிடம் வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது என்பதை கூற வேண்டும் என பேசினார். இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது, சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன, ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் வந்து ஒரு 15 கோடி செலவு பண்ணுறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சுருக்கணும்? சும்மா யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் காமன் சென்ஸ். இதெல்லாம் வந்து உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றாங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமேல் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை தானே இது, நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து மேடை ஏறிய மாணவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் தனித்தனியாக நலம் விசாரித்தார் விஜய். தங்கள் கனவு நாயகனை நெருக்கத்தில் பார்த்த மாணவர்களின் சின்ன சின்ன ஆசைகளை கூட மேடையில் நிறைவேற்றி அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். ஃபஸ்ட்டாக சென்னைக்கு வந்தது விஜய் சாரை பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க எல்லாருமே நல்லா உபசரித்தாங்க, அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட், இப்படி நடக்கும் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன், இவ்வளோ பெரிய ஸ்டார் கொடுக்குறாருங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்பவே வந்து ப்ரௌடாக இருந்துச்சு. இத்தனை நாள் டிவியில் பார்த்துட்டு இவங்களை பார்ப்போமான்னு தோணும் எனக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ஊக்கத்தொகை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் மீட் பண்ணதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. மாணவ செல்வங்களை பாராட்டி விஜய் இந்த விழாவை நடத்தி இருந்தாலும் உச்ச நட்சத்திரங்களையும் எளிதாக அணுகலாம் என்ற விதத்தில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.